ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் நவீன் குமார். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போனால் சைனா நாட்டை பற்றி தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டாப் 10 அன்னோன் ஃபேக்ட்ஸ் அபவுட் சைனா. இந்த வீடியோ ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஏன்னா சைனா நாடு ஒரு வித்தியாசமான நாடு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஃபேக்ட் வந்து, சைனா தான் உலகத்தில் உள்ள ஃபஸ்ட்டு பாப்புலேட்டட் கண்ட்ரி. அதாவது அதிக மக்கள் தொகை உள்ள கண்ட்ரினால் அது உலகத்திலே ஃபஸ்ட்டுனால் அது சைனா தான். அவ்வளோ மக்கள் தொகை கொண்டது. இந்த மக்கள் தொகை வந்து அமெரிக்கா நாட்டை கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு அமெரிக்கா நாட்டு மக்களை சேர்த்தா தான் சைனா நாடு சேருமா. அது மட்டும் இல்லைங்க, சைனா நாடு மக்கள் மட்டும் இந்த உலகத்தில் 1/5 பேர் இருப்பாங்களாம். அதாவது இந்த உலகத்தில் 5 பேர் இருக்குன்னா அதில் 1/3 வந்து சைனா ஆளாக தான் இருப்பாங்களாம். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஆமாங்க, உண்மையாக இதுதான் அதிசயமாக இருக்குது. ஸோ அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுனா அது ரொம்ப சைனா தான். நம்ம செகண்ட் பார்க்கக்கூடிய ஃபேக்ட் வந்து சைனாவோட நிலப்பரப்பு பற்றி தான். அதாவது சைனாவோட நிலப்பரப்பு வந்து உலகத்துலேயே 3வது இடத்துல இருக்குங்க, அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் இடம் என்னன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற இடம் வந்து ரஷ்யா, செகண்ட் இருக்கிற இடம் கன்னடா, தேர்டாக இருக்குது நம்ம சைனா. சைனாவோட நிலப்பரப்பு எவ்வளோனா 9.8 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு இருக்குமா. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்ட் வந்து ஒரு பவர் ஃபேக்ட்னே சொல்லலாம். ஏன்னா உலகத்திலே 3வதாக இருக்கிற லார்ஜஸ்ட் ஆர்மி பவர்னால் அது சைனா தான். ஏன்னா அவங்களோட சோல்ஜர்ஸ் படை எவ்வளோ இருக்குன்னா 20 மில்லியன் இருக்குமா, கிட்டத்தட்ட 20 மில்லியன். உலகத்திலே ஃபஸ்ட்டு சோல்ஜர்ஸ் கொண்ட நாடு தான் அது சைனா தான், 20 மில்லியன். அவ்வளோ பெரிய சோல்ஜர்ஸை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மிலிட்ரி பவர்ஸையும் கொண்டது. டேங்க்ஸ் வந்து 3000க்கும் மேற்பட்ட டேங்க்ஸ் வச்சுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்ஸ் இருக்குல்ல, ஃப்ளைட் பவர், ஏர்ஃபோர்ஸ், அது வந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட விமானங்களை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கப்பல் படையும் அதிகமாக வச்சிட்ருக்காங்க. அப்புறமேட்டு ராக்கெட் லான்ச்சர்ஸ் கிட்டத்தட்ட 1000க்கு மேலே வச்சுருக்காங்க. அவ்வளோ பவர் கொண்ட நாடு நம்ம சைனா. ஃபோர்த்தாக நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்ட் வந்து ஒரு அமேசிங்கான ஃபேக்ட்னே சொல்லலாம். அதாவது டிராஃபிக் ஜாம் பிஸ்னஸ். டிராஃபிக் ஜாம் பிஸ்னஸ் யாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, கேள்விப்படலன்னா இந்த வீடியோவில் பாருங்கள். அதாவது சைனா வந்து கிட்டத்தட்ட 140 கோடி மக்களை கொண்ட பாப்புலேஷன் கொண்ட நாடு. ஸோ அதனால் டிராஃபிக் வந்து இங்கே சகஜமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த நிலையில் டிராஃபிக்கில் மாற்றிக்க ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்க பிஸ்னஸஸ் அண்ட் இன்டர்வியூஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப இதுவாக இருக்கும். அதுக்கு வால்டர்னேக் ரெஸ்கியூவர்ஸ் சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இவங்களுக்கு ஃபோன் பண்ணால் இவங்க 2-வீலரில் வந்து உங்களை நீ ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க வந்து உங்கள் கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த பிளான் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது சைனா. இதிலே ஒரு பிஸ்னஸ் ஆக்குறாங்க. ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன தான் ஒரு சைனா ஒரு வளர்ந்த கண்ட்ரியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 30 மில்லியன் பீப்புள் வந்து குகையில் தான் வாழ்றாங்களாம். ஆமாங்க, உண்மையாலுமே கோயில் தான் வாழ்றாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பஞ்சத்துலையும் இதை நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்ட் வந்து, சைனாவில் வந்து கிட்டத்தட்ட 200 போராட்டம் நடக்குமா ஒரு நாளில். சின்ன சின்ன போராட்டமாக சேர்ந்து 200 போராட்டம் நடக்குமா. ஏன் இந்த போராட்டம் நடக்கணும்? ஏன்னா இவங்க லேபர்ஸ் வந்து லேபர் ஒர்க்கில் அதிகமாக வேலை வாங்குவாங்க, அதுவும் கம்மி காசுக்கு செம்மையாக வேலை வாங்குவானுங்க ஓவர் டைம் போட்டு. ஸோ அதனால் சைனா மக்கள் வந்து அவங்களோட உழைப்பை நேர்மையை கேட்க இந்த போராட்டம் நடத்துவாங்களாம். இதை நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்ட் வந்து சம்மா ஃபேக்ட்னே சொல்லலாம். அதாவது சைனாவில் வந்து 2025 நியூயார்க் சைஸ் சிட்டி வந்து 10 சைஸ் சிட்டி இருக்குமா சைனா உள்ள. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா நியூயார்க் சிட்டி எவ்வளோ ஃபேமஸானது, எவ்வளோ வேர்ல்டு ஃபேமஸ் சிட்டி. அந்த சிட்டி மாரி ஒரு 10 சிட்டி நம்ம இதுக்குள்ளே இருந்தால், சைனாக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? நியூயார்க் சிட்டி ஒரு 10 சிட்டி சைனாக்குள்ளே இருந்தால் வேறு லெவல்னே சொல்லலாம். நியூயார்க் சிட்டினுடைய தான் நாம் வந்து, நான் நியூயார்க் சிட்டியில் அமெரிக்கா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக போய் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அந்த வீடியோவும் செம சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம ஒரு அமேசிங்கான ஃபேக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சைனா மக்கள் வந்து ஸ்பூனுக்கு பார்த்தா சாப்ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாப்ஸ்டிக்ஸ் எவ்வளோ தான் யூஸ் பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட 45 மில்லியன் சாப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணுவாங்களாம். ஆமாங்க, 45 மில்லியன் ஒரு நாளைக்கே வா. ஓ, இதனால் சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனே ஒரு தடை போட்டாங்களாம் பார்த்துங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்ட் வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன், ஒன் சைல்டு பாலிசி. அதாவது சைனாவில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரே ஒரு சைல்டு தான் வச்சுருக்கணும். செகண்ட் சைல்டுன்றது வந்து அங்கே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதால ஒன் சைல்டு பாலிசியை கடைபிடிக்கிறாங்க. ஒரே ஒரு சைல்டு தான் ஒரு குடும்பத்தில் இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு கூட வாங்கணும். நம்ம எப்படி பர்த் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் வரும், அதுமாரி அவங்களுக்கு வந்து பர்த் குளோரி சர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஒன்று வாங்கணும். அது வந்து ஒரே ஒரு சைல்டு இருக்கிறதால அந்த ஒன் குளோரி சர்டிஃபிகேட் வாங்கணும். அது வச்சுருந்தா தான் சைனாவில் வந்து ஒரே ஒரு குழந்தைய தான் வச்சுருக்கணுன்ற ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அது சைனாவில் பாதிக்கு மேற்பட்ட மக்கள் எடுத்துக்கிட்டாங்கன்றது தான் உண்மை. பவர் எஃபெக்ட் வந்து ஒரு அமேசிங்கான ஃபேக்ட் தான். அதாவது இந்த உலகத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபோன்லேயே 70% ஃபோன் வந்து சைனாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணான். கிட்டத்தட்ட ஓப்போ, விவோ, அது மட்டும் இல்லாமல் விவோ கூட சேர்ந்து ரியல்மீ சொல்லிட்டு நிறைய பிராண்டான ஃபோன்ஸ் எல்லாமே சைனாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எல்லா இந்த ரியல்மி கம்பெனி, இந்த ஓப்போ, விவோ கம்பெனி எல்லாமே சைனாவில் தான் மேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைனா வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமே சொல்லலாம் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல. ஏன்னா ஃபோன் மார்க்கெட்டு அங்கே வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன். அண்ட் தென் பை பை, சி யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.